பெகைண்டூட் வியூவர்ஸ்க்கு என்னோடய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் பெருமாள் பிள்ளை, திலகர் படத்தோட இயக்குனர். ஹாய், நான் உங்கள் துருவா பேசுகிறேங்க. இதுதாங்க என்னோடய முதல் படம் திலகர். என்னோடய பேர் மதியழகன். நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பிக்சர்ஸோட தயாரிப்பாளர். நான் மட்டும் இல்லாமல் என்னோடய இணை தயாரிப்பாளர், என்னோடய ஒய்ஃப் ஆர் ரம்யா, நாசி ஆர் ராஜேஷ், என்னோடய பிரதர்ன்லா, எங்களோட ஃபேமிலி ப்ரொடக்ஷன் தான் இந்த திலகர். பெகைண்டூட் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசையமைப்பாளர் கண்ணன் பேசுகிறேன். பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ராஜேஷ் யாதவ், ஒளிப்பதிவாளர். திலகர் 1990 திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு 2 திருநெல்வேலி முழுக்க எங்கே திரும்பினாலும் திலகர் திலகர்னு பேசிகிட்டு இருந்த ஒரு கேரக்டர் 2 அவரோட வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு. அந்த 2 அவர் சந்தித்த சோகம், சந்தோஷம், துக்கம், அழுகை, கோபம், அதன் மூலம் அனுபவித்த பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் இந்த படத்தில் நான் கொண்டு வந்து ஒரு லைவ் ஸ்டோரியாக இதை பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து கிஷோர் ஒரு பெரிய லீடிங் கேரக்டர் பண்ணுறாரு. கிஷோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு தனக்கு பெரிய ஹோப் இருக்கிற மாதிரியும் ஒரு நல்ல தரமான கதைக்கும் தான் அவர் தன்னை ஈடுபடுத்திக்கிடுவாருங்கிறது. அந்த வகையில் அவர் எனக்கு இந்த கதையை ஒத்துக்கிட்டது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அவருக்கு பேராக அனுமோல் அப்படிங்கிற ஒரு பொண்ணை நாங்கள் இதில் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த பொண்ணு ஹீரோயினா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாச்சுன்னா கேரளாவில் போன வருஷம் ஸ்டேட் அவார்டு. அடுத்து திலகர் படத்தோட கதாநாயகன், கதாநாயகி மிருதுளா பாஸ்கர், வல்லினம் படத்தில் பண்ண அந்த ஹீரோயின் தான் இந்த படத்தில் பண்ணுறாங்க. அதில் மாடர்ன்களாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாச்சுன்னா பக்கா நேட்டிவிட்டி பொண்ணை, அந்த பொண்ணை சேஞ்ச் பண்ணியிருப்போம். அடுத்து ஒரு பெரிய லீடிங் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா பூ ராம் அப்படிங்கிறவர். சாஃப்ட் கேரக்டராக 2-3 படங்களில் பண்ணிகிட்ருக்கிற அவரை இந்த படத்திற்காக வித்தியாசமான கெட்டப்பில் 160 அவரோட கால் ஷீட்டை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்து ரொம்ப அருமையான ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவர் இந்த படத்தின் மூலம் அவர் மிகப்பெரிய லெவலில் பேசப்படுவார். த ஃபிலிம் இஸ் பேஸ்ட் இன் 90s அண்ட் இட்ஸ் அ வெரி இட்ஸ் அ லிட்டில் ஓல்ட் லுக், பட் ஐ லவ் மை லுக். இட்ஸ் அ ஹாஃப் சாரி லுக் அண்ட் ஐ லவ் குத்து டான்சிங். ஸோ ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டான்ஸ் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் லுக் ஆல் டுகெதர் ஆல்சோ இன் த ஃபிலிம். அபார்ட் ஃப்ரம் மீ பீங் அ வெரி சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இன் த ஃபிலிம், ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் திங் தட் Tamil industry keeps on giving me different kinds of looks and always challenging. Like Adi Bhagwan, Amir Sultan gave me a different look. Teera Devillati Pillai, I think it was a fantastic. Thiru sir gave me an amazing different shades to my look. Also Vikram K. Kumar gave me a very homely look in Yavaram Nallam. So this time again in Telugar you will see me doing a very very different look, and I'm really hoping and fingers crossed that you all will love my look. Anamo usru kayil illa yaman kayil illa yen ullam kayil illa Telugar la vandu Duruva endra oru pudumuga nayagana arimugapaduthirukkom. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, துருவா வந்து எம்எஸ் நியூயார்க்கில் முடிச்சுட்டு இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவரை ஒரு பிஸ்னஸ் இதில் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கும்போது ஹீ வெரி அடமண்ட், நான் வந்து மூவி பண்ணணும்னு சொன்னார். நாங்கள் சொன்னோம், இப்போ மூவி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, வி ஹவ் டு சூஸ் அ ரைட் ஸ்டோரின்னு. அங்கிள்கிட்ட பேசணும் வீட்டில், அவர் என்ன சொன்னார், இல்லை இல்லை அவருக்கு துருவாவுக்கு ஒரு படம் பண்ணுவோம், அவருக்கு நல்ல கதையாக நீங்கள் கேளுங்கன்னாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 25 கதை செலக்ட் பண்ணோம், கேட்டுகிட்டே இருந்தோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல, எல்லாமே ரெகுலர் யூஷுவல் மூவியாக இருந்தது. 5 சண்டை, ரொமான்ஸ், அது இதுன்னு ரொம்ப நார்மல் மூவியாக இருந்தது. நாங்கள் ஒன்றில் மட்டும் தெளிவாக இருந்தோம், நல்ல ஒரு படம் பண்ணோம், ஃபஸ்ட் மூவி, பட் அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது, ஹீரோக்காக படம் பண்ணக்கூடாது, கதைக்காக படம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். திலகர் கதை பார்த்திங்கன்னா பெருமாள் பிள்ளை என்கிட்ட ஃபஸ்ட்டு கதை சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வந்து ஒரு 90s அப்புறம் வந்து 2000 இப்போ கரண்ட்டில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு. இது வந்து இளம் குற்றவாளி நிறைய பேர் வந்துருக்காங்களே, ஸோ அதை வந்து எப்படி தடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும் படம். படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பீரியட் அந்த வில்லேஜ் இது தான். கேமராமேனை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்கோப் இருந்தது, ஸோ அதனால் நான் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரும் ஆக்ட் பண்ணியிருக்கேன், அவர் அந்த கேரக்டர் நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார் டேரக்டர். ஸோ அதனால் Director Perumal sir is his story, his direction. He's a very intense kind of director, and luckily I have my last director Amir Sultan was also very intense, so I can just connect with that there. And the way the film you see the promo of the film also, I think a lot of look is like a shade of Parthiviran is also there in Telugar, which I can connect with. I think I'm really looking forward to seeing this film very, very soon.
என்னை கொச்சப்படுத்த விரும்பல. அதுக்காக தினம் தினம் நீ கட்டின தாலியை நெஞ்சு கோட்டில் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு உனக்கு என்னாகுமோ ஏதாகுமோ பயந்து பயந்து வாழ்றதுல எனக்கு தைரியம் இல்லை திலகன். பெருமாப்பிள்ளை எப்படி வந்தாருன்னா, ராஜேஷ் யாதவ் வந்து எங்களோட குடும்ப நண்பர். அவர் வந்து, சார் நல்ல ஒரு கதை இருக்குது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கார், அவர் உங்கள்கிட்ட கதை சொல்ல அனுப்புவான்னு கேட்டார். அப்போ நான் அப்போ டெல்லியில் இருந்தேன். நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு என்னோடய பிரதர்லா கேட்கட்டும், துருவா கேட்கட்டும். அவங்க கேட்டு ஓகே என்னங்கன்னா, நம்ம நான் வரேன் சார்னு சொன்னேன். அவங்க கேட்டுட்டு இமீடியட்டாக சொன்னாங்க, நீ இமீடியட்டாக வாங்க, படம் ஒரு நல்ல ஸ்டோரி ஒன்று கிடச்சிருக்குனாங்க. ஸோ அவங்க சொன்னபடி நானும் வந்தேன். வந்து பெருமாள் பிள்ளை சாரை பார்த்தேன். பெருமாள் பிள்ளை சார் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப சாதுவாக இருப்பார். நான் இவங்க சொல்கிற கதை வந்து முக்குலத்தோரோட ஸ்டோரின்றாங்க, ரொம்ப மிரட்டலாக இருந்துக்குன்னாங்க. இவர் ரொம்ப சாஃப்டாக இருக்காருன்னார். இல்லை சார், கதையை கேளுங்கன்னாரு, கதையை சொன்னாங்க. இன்ரோல் பிளாக் வரும்போதே வந்து எனக்கு ரொம்ப சீட் எஜ்ஜிக்கே நான் வந்துட்டேன். சார் வந்து இது என்ன சார், இது இப்படி இருக்குது, இது வந்து ஒரு சூர்யா சார் பண்ண வேண்டிய படமாச்சு, இது எப்படி நீங்கள் கேரி ஓவர் பண்ண போகிறாருன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாங்க, இல்லை சார், நான் ஹீரோவை பார்த்து தான் சார் இந்த கதையை இது பண்ணேன், அதனால் வந்து நீங்கள் வந்து என்னை நம்புங்க சார், நான் நல்லா பண்ணித்தரேன்னார். ஸோ ஃபுல் கதையும் கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. திலகர் படம் வந்து நமக்கு என்ன தான் ஒரு ஃபோக் கான்செப்ட் கொடுத்தாலும், நம்ம மியூசிக்கில் அவங்க கொடுத்த ஒரே ஒரு லிபர்ட்டி என்னென்னா, இது வந்து ஒரு ஃபோக் மாதிரி நீங்கள் பிரசனை பண்ணிக்க வேண்டாம், ஃபோக் மூவி மாதிரி கிராமியத்தை நம்ம காட்ட வேண்டாம், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டுக்கான மியூசிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரக்கடங்கில் எனக்கு ப்ரீஃபிங் இருந்தது. அதன்படி ஆர்கெஸ்ட்ரா லைவ் வயலன்ஸ் இன்றைக்கி ஒரு 40 பேரை வரவழைச்சு ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ரீரெக்கார்டிங்காக. படம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துலையும் உங்களுக்கு பெரிய கிரிப்பிங்காக இருக்கும். மியூசிஷியன்ஸும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நாங்கள் எடுத்த ஒரு ரிசல்ட் பார்த்தபோது படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. யுவா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இது முதல் படம்னாலும் படத்தோட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அது முதல் படம் ஒரு ஹீரோ மாதிரியே தெரியாது. ரொம்ப ரொம்ப நல்லா கேரக்டர் ரோல் பண்ணிருக்காங்க. கிஷோர் சார் பண்ணிருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கிராமிய படம் இருந்தாலும் ஒரு சென்டிமெண்ட்டு, எமோஷன்ஸ், ஒரு ஃபைட்டு, ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா, ப்ளஸ் ஒரு கதை அம்சம், ஒரு ப்ளஸ் ஒரு சோஷியல் மெசேஜ் எல்லாமே இருக்கிற ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி இது. கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டரில் பாருங்கள். பாடல்கள் லான்ச் ஆகிருக்கு. எல்லா பாடல்களையும் கேளுங்க. எல்லா பாடல்களையும் கேட்டு படத்தையும் தியேட்டரில் பார்த்து உங்கள் ஆதரவு இருக்கணுங்க. கண்ணன் வந்து ஒரு 5 சாங்கு, ஒரு 3 பீட் சாங், 5 ஃபுல் சாங், 3 பீட் சாங், எல்லா சாங்குமே கதையோட ஒட்டி மாண்டேஜஸாக பண்ணப்பட்டிருக்குது. மிக அருமையாக 5 சாங்கும் 5 ஜானரில் வந்திருக்குது. அந்த சாங்ஸ் எல்லாம் உங்களை சேர்ந்துருக்கும். நீங்கள் கேட்டு படத்துக்கு தியேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை மாபெரும் வெற்றியடை செய்யணுன்ட்டு இந்த முதன் மூலம் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் கண்ணன் சார் 5 சாங்கு 3 பெட் சாங் மாதிரி பண்ணியிருக்காரு. சாங் எல்லாமே கதை ஓரியன்டாக இருக்கும். எதுக்கும் செப்பரேட்டாக போட்ட மாதிரி இல்லை, எல்லாம் மாண்டேஜஸாக தான் போகும். ஒரே ஒரு சாங்கு டான்ஸ் சாங் மட்டும் இருக்கும், அது வந்து அந்த இடத்துக்காக அது வச்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சீனுக்காகவே தான் சாங்ஸ் இருக்கும். அந்த சீனுக்கு வந்து லைஃப் கொடுத்துருப்பார் பாட்டு போட்டு. RR ஒர்க்கு நீங்கள் பார்த்தப்படும் சொல்லுவீங்க, அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியில். அந்த மாதிரி ஒரு RR ஒர்க், பேச்சே இல்லாமல் ஒரு சீனில் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு மியூசிக்லேயே ப்ளே பண்ணியிருப்பார் அந்த சீன்ஸ்லாம். கண்ணன் சார் மியூசிக் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. இதில் மியூசிக் இது அந்த கிராமியத்து அந்த பாடல்களும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட், மனதை உருக்குற மாதிரி 2-3 பாட்டு போட்டிருக்கார். ரொம்ப நீங்கள் அந்த பாட்டு கேட்கறத விட அந்த பாட்டு விஷுவலோட பார்க்கும்போது வந்து உங்கள் கண்ணில் தண்ணீர் வரும் அந்த மாதிரி இருக்கும் அந்த விஷயங்கள். அப்புறம் வந்து வளகாப்பு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம் அனுமோல், அப்புறம் கிஷோர் இவங்கெலாம் வச்சுட்டு. ஸோ அது வந்து ஒரு என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா நீங்கள் அந்த சாங்ஸை வீட்டில் ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் சாங்ஸ் அற்புதமாக பண்ணியிருக்காரு. பெரிய ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே வில்லன் வந்து ஒரு பெரிய போர்ஷனில் ஒரு வாழைத்தோட்டம் எங்களுக்கு தேவைப்படுது. 2 ஏக்கரில் இருக்கக்கூடிய ஒரு வாழைத்தோட்டத்தை வில்லன் வந்து ஹீரோடைய வாழைத்தோட்டத்தை வில்லன் வெட்டுறான் அப்படிங்கிறது. எங்கே திரும்பினாலும் வாழைத்தோட்டத்தை கேட்கும்போது தென் மாவட்டத்தில் சொல்கிறாங்க, தாயத்து பிள்ளை, இப்போ தாயா பிள்ளையாக நினைக்கிறது நாங்கள் வாழையை தான், வியாபாரம் பண்ணுறது அது வேறு, வெட்டுறவங்க சமைக்கவே மாட்டோன்ட்டாங்க. அதுக்காகவே நாங்கள் 2 ஏக்கர் நிலத்தில் வாழையை பயிரிட்டு அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த வாழையை வளர்த்து அதை வெட்டி அந்த சீக்வன்ஸ் எடுத்துருக்குறோம் படத்துக்கு. அது ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் சீக்வன்ஸாக, படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டு அந்த இடத்துல தான் இருக்கும். 1790 நடக்கிற ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி போஸ் பாண்டியன் அவரோட வாழ்க்கையில் நடந்தது தான் இந்த கதை. ரொம்ப படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. 1 இயராக ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 80 டேஸ் ஷூட் போனோம். தசரான்ற ஒரு ஃபெஸ்டிவலை வந்து 5 கேமரா வச்சு மக்களோட மக்களாக உள்ளே இருந்து ராஜேஷ் யாதவ் வந்து ரொம்ப திறமையாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஹாட்ஸ்அப் ராஜேஷ் யாதவ் சொல்லணும். ஏன்னா ரொம்ப கேமராஸ் இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணியிருக்க விதங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்.
டைரக்டர் பெருமாள் பிள்ளை என்ன சொன்னாரோ அதை விட அதிகமாக தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. துருவாவோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். ஒளிப்பதிவு வித்தியாசமான ஒளிப்பதிவு, பொக்கிஷம், மலை, லீ போன்ற படங்களில் அவரோட ஒளிப்பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராஜேஷ் யாதவ். இந்த படத்தில் 73 நாளும் யூனிட்டே இல்லாமல் மேஜர் போர்ஷன்ஸ்லாம் நைட் எஃபெக்டில் பண்ணக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வித்தவுட் லைட்டிங் யூனிட் மூலம் ஒரு லைட்டிங் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் புதுசாக இருக்கும். ராஜேஷ் யாதவ் சார் கேமராமேன், இதுக்கு முன்னாடி என்ன ஒரு இடத்துல அதை பார்த்தாரு, அவங்க அந்த படத்துக்கு அவர் தான் கேமராமேனாக இருந்தார், ஆனால் அந்த படம் கிளிக் ஆகலை. ஸோ அதுலேருந்து நான் வெளியே விளக்குனேன். ஒரு ரெண்டாவது நாளில் அவர்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு, கார் இந்த மாதிரி நீ ஃப்ரீயாக இருக்கியா துருவான்னு. சொல்லுங்கள் சார், எப்பயும் ஃப்ரீயாக இருக்கேன். அப்போ வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன், நம்ம கேட்கலாம் வான்னு கூப்பிட்டாரு. நான் போய் கேட்டோம், பெருமாள் பிள்ளை சார் வந்து கதை சொன்னார். அவர் சொல்லும் போதே அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஓடுங்க அவர் சொல்கிற சீன், அது ஓடினது வந்து அப்படியே கேமராமேன் சார் கொண்டு வந்திருக்காரு. அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த கேரக்டர் என்கிட்ட சொல்லும் போது, இந்த கேரக்டர் எப்படி சார் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் சார், 4 டிஃப்ரெண்ட் ரோல் வச்சு எப்படி சார் பண்ணுவோன்ற போது, இல்லை ட்ரை பண்ணுவோம் இன்னும் உன்னால் பண்ண முடியும்னு எனக்கு ரொம்ப எந்து கொடுத்தாரு. அவங்க மட்டும் இல்லை, டேரக்டர் சார், கேமராமேன் சார் மட்டும் இல்லை, யூனிட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, லைட் ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரெயின் ஆஃபீஸர்ஸ் க்ரெயினில் ஒர்க் பண்ணுறவங்க கூட வந்து சொல்லுவாங்க, அதை அப்படி நிற்காதப்பா, இப்படி திரும்பி நில்லு, கேமராவான் இருக்கிறத மறந்துடு, நீ நடிக்காத வாழ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. வெல், த ஹீரோ இஸ் துருவா, ஹீஸ் அட் ஃபர்ஸ்ட், திஸ் இஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் ஹீஸ் காட் 4 லுக்ஸ் இன் த ஃபிலிம். As the time passes in the film, he gives a very, very different kind of performance in the film. And I think he doesn't even look like first timer. I have been teasing him saying that, oh my God, you know, you're really lucky to get a character like this. And I think he's really pulled it off very, very well. எடிட்டர் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி கொண்டு வந்து அவர்கிட்ட போடும்போது, அந்த டேபிளில் அவரோட ஒர்க்கை பார்க்கும்போது, ஒரு எடிட்டர் வந்து ஒரு கதைக்குள்ளே இவ்வளோ உழைப்பார் அப்படிங்கிறது, நான் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கும்போது மொதல் படம் பண்ணும்போது அவர் கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு அவரோட ஒர்க்கு. இந்த படத்தை வேறு தளத்துக்கு கொண்டு வந்தால் அவரோட பங்களிப்பு ரொம்ப 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 இருக்குது. எடிட்டிங் சார் பற்றி சொல்லி அவனை கோலபாஸ்கர் சார் எடுத்தப்புறம் இப்படி வருமானு ஒன்று மைண்டில் வச்சுருப்பான் அவர், அவர் எடுத்தப்புறம் அப்பா இப்படி கூட வருமான்ற அளவுக்கு அவர் கட் பண்ணுவார். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த இதில் பார்ப்பீங்க. 19ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணுறோம் சார், 2ஆம் தேதி ஆடியோ லான்ச்சு. நீங்கள் படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டரில் வந்து பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தாங்க, இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு ஆதரவு தாங்க, அப்போ தான் வந்து நம்ம மேலும் மேலும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பிக்சர்ஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான படத்தை எடுக்க முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு வரும். இப்போ ஆடியோ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, இப்போ எல்லாருக்கிட்டையும் சாங்ஸ் 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கு சாங்ஸ்கிட்ட. இந்த மாதம் செப்டம்பர் மிடில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹே பிஹைண்ட் வேர்ட்ஸ் .com வியூவர்ஸ், ப்ளீஸ் 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 கோ வாட்ச் தெலுகர் ஓன்லி இன் தியேட்டர்ஸ், இட்ஸ் கமிங் வெரி வெரி சூன். அண்ட் ஆல்சோ லிசன் டு த ஆடியோ, டிரெக்டர் கண்ணன், மியூசிக் டிரெக்டர் கண்ணன் ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப் வித் த மியூசிக். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கோ வாட்ச் த மூவி, அண்ட் இஃப் யூ லைக் இட் டெல் அதர்ஸ் ஆல்சோ டு வாட்ச் த மூவி. லவ் யூ ஆல், டேக் கேர். Thank you.